வரலாற்றில் முதன்முறையாக இலங்கை ரூபாவுக்கு எதிராக யூரோவின் பெறுமதி அதிகரிப்பு. இலங்கையில் டாலர் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் பொருளாதாரம் பெரும் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. அதற்கமைய சர்வதேச நாணயங்களுக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதி பாரிய வீழ்ச்சியை நேற்று பதிவு செய்துள்ளது. இலங்கையின் வரலாற்றில் முதன்முறையாக யூரோ, டாலர், பவுண்ட்ஸ் உட்பட அனைத்து நாணயங்களின் பெறுமதியும் அதிகரித்துள்ளது. இலங்கையின் தனியார் வங்கிகள் இந்நேற்றைய தினம் நாணய மாற்று வீதங்களுக்கு அமைய யூரோ ஒன்றின் விற்பனை விலை 304 ரூபாவாகவும் கொள்வனவு விலை 290 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 275 ரூபாவாகவும் கொள்வனவு விலை 265 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. ட்ரெய்லிங் பவுண்ட் ஒன்றின் விற்பனை விலை 360 ரூபாவாகவும் கொள்வனவு விலை 345 ரூபாவாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுவிஸ் பிராங்க் ஒன்றின் விற்பனை விலை 295 ரூபாவாகவும் 281 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. கனேடிய டாலர் ஒன்றின் விற்பனை விலை 216 ரூபாவாகவும் கொள்வனவு விலை 205 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. எதிர்வரும் நாட்களில் இலங்கை ரூபாவின் பெறுமதி மேலும் வீழ்ச்சியடையும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது.